Hello friends, welcome back to our channel Food Journey. Subscribe for more videos. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி வெல்ல சீடை இனிப்பு சீடை. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு panல ஒரு 2 கப் அளவு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அது நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். ஸ்லோ ஃப்ளேமில் மெது மெதுவாக வறுத்து வச்சுக்கோங்க. வறுத்த உடனே அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ அதே பேனில் உளுந்து மாவு 1 கப் அளவு எடுத்துக்கிட்டு அதையும் நல்லா 2 நிமிஷம் வரைக்கும் வறுத்து எடுத்துருங்க. இப்போ ஒரு பவுலில் வறுத்து வச்சிருக்க 1 கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அதில் பெருங்காயம் 1/2 டீஸ்பூன் போடுங்க. நம்ம வறுத்து வச்சிருக்க உளுந்து மாவு அது 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் எள்ளு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னொரு பேனில் நம்ம துருவி வச்சிருக்க தேங்காவை 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு மெதுவாக வறுத்து எடுத்துடுங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்க இந்த தேங்காவை நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சிருக்கிற பவுலில் சேர்த்துக்கோங்க. இப்போ அதே பேனில் வெல்லம் 1/4 கப் எடுத்துக்கிட்டு அதில் 1 கப் தண்ணி சேர்த்து விட்டுட்டு அதை நல்லா கரைச்சி கொதிக்க வச்சுருங்க. இந்த வெல்லம் எல்லாம் கரைஞ்ச பிறகு அதை 2 ஏலக்காவை ஆட் பண்ணிட்டு 1 கொதி வந்ததுன்னு ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ்வை. இப்போ இதை வடிகட்டி வச்சுட்டு வடிகட்டி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பவுடரில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ஸ்பூன் எடுத்து மெது மெதுவாக கலக்கி விடுங்க. இப்போ இந்த பதம் வந்ததுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு அதை நல்லா கலந்து ஆற 1 மணி நேரம் வரைக்கும் அதை அப்படியே விட்டுடுங்க. இந்த மாவு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இது மாதிரி உருண்டைகளை உருட்டி 1 கடாயில் அது பொறிக்கிற அளவுக்கு எண்ணெயை விட்டு அது நல்லா கொதிச்சு விடணும். இதை போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் மெது மெதுவாக ரோஸ்ட் பண்ணி இந்த மாதிரி கலர் வந்ததுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான இனிப்பு சீடை ரெடி ஆயிடுச்சு. ஃபாலோஸ் ஆன் யூடியூப், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக், பின்ட்ரெஸ்ட் அண்ட் வெப்சைட். Thank you for watching. இது போல நிறைய வீடியோஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.